ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த உலகத்துல என்னதான் எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் சம்பாதிச்சாலும் சொத்து சேர்த்தாலுமே கூட எல்லாருமே நிம்மதியா இருக்கணும் தானே ஆசைப்படுறாங்க. அப்படி உனக்கான நிம்மதி எங்கு கிடைக்குதோ அந்த இடம்தானே உனக்கு சொர்க்கமாக இருக்கும். அப்படி உன் குடும்பத்திலேயே நீ எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியும் சந்தோஷமும் வாழ்வில் முன்னேற்றமும் பெறுவதற்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக தான் உன் சாயப்பா வந்திருக்கேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமெல்லாம் முடியும்படி இன்று இரவே என்னுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி நாளை வியாழன் விடியலில் உனக்கானது உன்னிடம் வந்து சேரும்படி நான் செய்யப்போகிறேன் என் செல்லமே. நீ நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படும் போது அவர்களது பொறாமையால் உனக்கு துரோகத்தை இழைத்து உன்னை வீழ்த்த நினைத்தால் அப்படி உனக்கு கஷ்டம் கொடுப்பவர்களை நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. யார் பொறாமையால் உன்னை வீழ்த்த நினைக்கிறார்களோ அவர்கள்தான் நிம்மதி இழந்து தவிக்கும்படி அதற்கு உண்டான செயல்களை நான் செய்வேன். ஏன்னா என் பிள்ளையான நீ கஷ்டப்படும் போது அதை பார்த்துக்கிட்டு எப்படி என்னால் பொறுத்து கொள்ள முடியும்? இத்தனை நாளா நானும் பொறுமையோடு பொறுத்து பொறுத்து பார்த்தும் கூட அவர்கள் ஆடிய ஆட்டமும் அடங்கல, அவர்கள் பேசக்கூடிய பேச்சும் குறையல. ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை துன்பப்படுத்தி கொண்டு நீ கண்கலங்குவதை பார்த்து கொண்டு சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற அவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்தையெல்லாம் முடிச்சு வச்சு நீ என்னிடம் வேண்டி கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் உன் மன மகிழும்படியாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் தங்கமே. நீ மற்றவங்களுக்கு கொடுத்தது பெரிய உதவியாகவே இருந்தாலும் கூட அதை மறந்துடு. வேற யாராவது உனக்கு செஞ்சது சிறிய உதவியாகவே இருந்தாலும் கூட அதை மறக்காம அதற்கான நன்றி உணர்ச்சியோடு அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்றியை திருப்பி கொடுக்கும் விதமாக உன்னுடைய செயல்கள் இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. நீ எப்படி வாழணுங்கிறதையும் இப்படித்தான் வாழணுங்கிறதையும் தீர்மானிப்பது உன் மனம் மட்டும்தான். அதனால் ஓ மனசில் உன் வாழ்க்கைக்கான குறிக்கோள்களையும் கொள்கைகளையும் சரியாக முறையாக வரையறுத்து வச்சுக்கோ. நிச்சயமாக உன் செயல்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். நீ உண்மையாக இருக்கிற வரைக்கும், நீ நேர்மையாக நடந்துக்கிற வரைக்கும் பொய்யானவர்கள் யாருமே உன்னை நெருங்க பயப்படுவார்கள் என் செல்லமே. ஒரு செயலை செய்து முடிக்கும் வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட அதற்கான முயற்சிகளை போட்டு எப்படியாவது அதை செஞ்சு முடிச்சிடு. ஏன்னா அதற்கு பிறகு அதனால் உனக்கு கிடைக்கப் போகும் நிம்மதியும் சந்தோஷமும் பல மடங்கு பலன் கொண்டதாக இருக்கும் என் செல்லமே. நீ எப்போதும் உண்மையோடும் நேர்மையோடும் இருந்தா அது நிச்சயம் உன்னை உயர்ந்த இடத்திற்கு தான் அழைத்து செல்லும். அதற்கு முன்பாக சலசலப்பாக வரும் சில சங்கடங்களை நினைச்சு நீ கவலைப்படாத. எல்லாம் உன் வாழ்வில் சரியாகும் என என்னை நம்பு. உன்னை அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதர்களை நீ அதிகம் நோகடிக்க வேண்டாம் என் செல்லமே. அதற்கு பிறகு நீ நோகடிக்கிறதால அவங்க மனம் நொந்து போய் மௌனமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அந்த கஷ்டத்தை உன்னால் தாங்கிக்க முடியாது. அதுவே உனக்கு மிகப்பெரிய தண்டனையாக மாறிவிடும் என்பதால் தான் சொல்கிறேன். யார் நல்லவங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல தப்பே இல்லை. ஆனால் யார் தவறு செய்கிறார்களோ அவர்கள் தவறான மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் அதுக்காக வருத்தப்பட்டாலும் கூட மீண்டும் அவர்களிடம் சேர்வதை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா எல்லாரும் எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நேற்று செய்த தவறுக்காக இன்று வருத்தப்படுபவர்கள் கூட மறுபடியும் நாளை அதே தவறை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் தவறு செய்யக்கூடிய மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வாக ஒதுங்கியே இரு. எல்லோரிடமும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குணம் கொண்ட மனிதர்கள் மட்டும்தான் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான மரியாதையை பெற முடியும் என்கிற உண்மையை உணர்ந்துக்கோ. எல்லாருக்கும் எப்பொழுதும் ஒரே மாதிரியான அன்பை கொடு. யார் கெட்டவங்கன்னு தெரியுதோ அப்போ மட்டும் அவங்களிடம் இருந்து ஒதுங்கி நின்றால் போதுமானது. மற்றபடி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசு, ஒரே மாதிரி நடந்துக்கோ, ஒரே மாதிரி அன்பை கொடு. உனக்கு பிடிச்சதை மற்றவங்களுக்கு கொடுக்க மனம் இல்லாத போது மற்றவர்களுக்கு பிடித்ததை அடைவதில் நீயும் போய் தலையிடாமல் தள்ளியே இரு என் செல்லமே. உனக்கு பிடிச்சதை நீ யாருக்காவது விட்டு கொடுப்பியா? இல்லைதானே. அப்படி இருக்கும்போது மற்றவங்க அவர்களுக்கு விருப்பமானதை பெற நினைக்கும் போது நீ ஏன் அதில் போய் தலையிட்டு பேசுகிறாய்? அவரவர்களுக்கு உரியதை அவரவர்கள் ஆசைப்படி அவரவர்கள் முயற்சிப்படி பெற்றுக்கொள்ளட்டும். நீ யாருடைய விஷயத்திலும் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிட வேண்டாம். உனக்கு நல்லது செய்ய நான் இருக்கேன். ஓம்.